அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி 10/9/2021 அன்று இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இதுக்கு மேலே பண கஷ்டம், கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, இது போன்று எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வீட்டில் இருக்காது. கந்திருஷ்டி விலகிடும், தீய சக்திகளோட பாதிப்புகள் எல்லாமே முழுமையா நீங்கிடும். அடுத்ததா, நீங்க நினைத்த காரியம் உங்களுக்கு உடனே நிறைவேறும். இது ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தான். பரிகாரம் என்ன அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமான நாள், விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு சில பரிகாரங்கள் நாம செய்வதன் மூலமா நம்மளுடைய வீட்டுல விநாயகரோட அருள் இருக்கும். பொதுவாகவே நாம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதல்ல நாம வணங்கக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடியவர் தான் இந்த விநாயகர். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமாக நீங்க செய்ய நினைத்தாலும் சரி, நாளையிலிருந்து அதை நீங்க செய்யும் பொழுது அதுல உங்களுக்கு நிச்சயமா 100% வெற்றி கிடைக்கும். மேலும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க நாளையிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்திற்கான வெற்றி உங்களை நிச்சயமா சீக்கிரமே வந்து சேரும். இதற்கு நாம செய்ய வேண்டியது என்னென்ன, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெள்ளை எருக்கநிலை. இந்த எருக்கன் பூ மற்றும் எருக்கநிலை இந்த செடி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு ரொம்பவே உகந்த ஒரு செடியாக தான் இருக்குது. விநாயகருக்கு கூட விநாயகர் சதுர்த்தியில அவருக்கு போடக்கூடிய மாலை பாத்தீங்க அப்படின்னா எருக்கன் மாலையை தான் போடுவாங்க. அதனால இந்த இலையை நாம பயன்படுத்துறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னா கல்லுப்பு. கல்லுப்புக்கு மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். மேலும் கல்லுப்பு பாத்தீங்க அப்படின்னா தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. கந்திருஷ்டிக்கு நாம கல்லுப்பை பயன்படுத்திருக்கத நாம பார்த்திருப்போம். அடுத்ததா கல்லுப்பிற்கு பாத்தீங்க அப்படின்னா நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் இருக்குது. இப்போ இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ஜாடி ஒன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஜாடியில நீங்க கல்லுப்பை போட்டு நிரப்பிடணும். ஒரு பாதி அளவுக்கு நிரப்பினதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இருக்க நிலையை எடுத்துக்கோங்க. இந்த இருக்க நிலையில நீங்க உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம் நீங்க நடக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார விநாயகரை வேண்டிக்கிட்டு இந்த இலையில அதை எழுதுங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதை எழுதுங்க. இல்ல உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அது சரியாக்கணும் அப்படின்னா அதை எழுதிக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாமே எழுதிக்கலாம். கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா கடன் தொல்லை விரைவிலேயே அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குங்க. இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை எழுதிட்டு இந்த இருக்க நிலைய உங்களுடைய ரெண்டு கையில வச்சுட்டு விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கல்லுப்புல அந்த இலைய போட்டு நீங்க வச்சிடணும். அந்த இலைக்கு மேல இன்னும் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு நிரப்பி இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பீங்காஞ்சாடிய உங்களுடைய பூஜை அறையில நீங்க வைக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நீங்க தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இந்த பீங்காஞ்சாடிக்கு கற்பூரம் காட்டி ஊதுபத்தி ஏத்தி நீங்க வரணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நினைத்த காரியத்துல உங்களுக்கு ஒரு சின்ன வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்க தொடர்ந்து செய்யும் போது நீங்க முழுமையான வெற்றியை உங்களால பார்க்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.